தமிழ் ஸ்டா வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் நசீரா இப்ராஹிம், மலேசியாலேருந்து வந்திருக்கோம். முத்துக்குமார் வாண்டட் என்ற படம் ஷூட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% ஷூட் வந்து மலேசியாவில் முடிச்சிட்டோம். இங்கே பேலன்ஸ் 40% ஷூட் வந்து சென்னையில் எடுக்கிறேன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூட் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கெட்டப் வந்து சாரி பூலாம் கட்டிகிட்டு இருக்கேன். என்னோடய என்கேஜ்மெண்ட் சீன்ஸ் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. இந்த படத்தில் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளியான கேரக்டர். சென்னையில் இருக்கும்போது ரொம்ப பப்ளியாக இருப்பேன். அதே மாதிரி நான் மலேசியாவுக்கு போனோன்னே அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் வந்து அந்த பப்ளினஸ்லாம் ஹீல் பண்ணி என்னை ஒரு சிறுமூஞ்சியான கேரக்டராக ஆக்கிறோம். அதே சிறுமூஞ்சினால் வந்து ரொம்ப க்யூட்டான சிறுமூஞ்சியான கேரக்டராக ஆக்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி முத்துக்குமார் வாண்டட் ரொம்ப சஸ்பெண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி வந்து என்னென்னா இட்ஸ் எ ஜேர்னி. நான் இங்கேருந்து மலேசியாவுக்கு போகிறேன், என்னத்துக்கு நான் போகிறேன், அங்கே என்னத்தை தேடி போகிறேன், என்னத்தை சந்திக்க போகிறேன், அதை தான் கதையை. ரொம்ப ரொம்ப காமெடியாக எடுத்திருக்காரு டைரக்டர் சார். அண்ட் எஸ் இந்த படத்தில் வந்து 5 பாடல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குத்து பாடல், 3 மெலோடியஸான பாடல். இப்போ தான் ஒரு 3 days பேக் வந்து ஒரு குத்து பாடல் ரோபோ சங்கர் கோகுநந்தா ஓஜிடாஸை வச்சு அந்த பாடலை முடித்தாங்க. பேலன்ஸ் 4 பாடல் வந்து இங்கேருந்து கரம்பலூர்க்குள்ளே அந்த ஷூட் முடிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் கண்டிப்பாக என்னோடய டைரக்டர் சார் அண்ட் டிஓபி அவங்க ரெண்டு பற்றிக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அங்கேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட எனக்கு வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.